இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு இடையேயான மோதல் ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது இந்நிலையில் பணைய கைதிகளை பேச்சுவார்த்தை வழியே விடுவிக்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டது இடையே நான்கு நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன் ஒரு பகுதியாக எகிப்தின் ரபா எல்லை பகுதியில் இஸ்ரேலிய பணைய கைதிகள் பதிமூன்று பேர் நேற்று முன்தினம் விடுதலை செய்யப்பட்டனர் இஸ்ரேலிய பணைய கைதிகளில் பலர் அந்நாட்டின் பியரி பகுதியில் இருந்து கடத்தப்பட்டவர்கள் என நம்பப்படுகிறது இந்நிலையில் பணைய கைதிகள் பதினேழு பேர் அடங்கிய இரண்டாவது குழுவினரை ஹமாஸ் அமைப்பு விடுவித்துள்ளது அவர்கள் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டு எகிப்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுபற்றி தகவல் தெரிவித்துள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு படை பதிமூன்று பேர் இஸ்ரேல் நாட்டின் குடிமக்கள் மற்றும் நான்கு பேர் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் அனைவரும் கெரம் ஷாலோம் எல்லைப் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களின் பெயர் பட்டியலை இஸ்ரேல் அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள் இது பற்றிய விவரம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது